சார், தமிழகத்தில் இரண்டாவது அலை கொரோனா வேகம் எடுத்திருக்கு. மக்கள் அது சம்பந்தமாக கவலைப்பட்ட மாதிரி தெரியல. எந்த அளவுக்கு இருக்குது, ஆபத்தான கட்டத்தில் இருக்கோமா, இந்த எண்ணிக்கையில் சார் இருக்குது? கண்டிப்பாக நம்ம ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்கிறோம். எண்ணிக்கைகள் வெகு வேகமாக அதிகரிச்சுட்டு வருது. பல மருத்துவமனைகளில் வந்து பெட்டே இல்லை, திருப்பி அனுப்புகிறாங்க. குடும்பம் குடும்பமாக வந்து பாசிட்டிவ் ஆகுறாங்க. ஆகவே தமிழகத்தில் நம் இரண்டாம் அலை வேகமாக பரவுவது மட்டும் இல்லாமல் ஒரு கவலைக்குரிய நிலையிலும் நாம் இருக்கிறோம். ஆகவே நாம் இந்த அடுத்த 4 வாரங்களை வந்து மிக மிக கவனமாக கடக்கணும். இங்கே வந்து மக்களுக்கும் பெரும் பொறுப்பு இருக்குது, அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. ஆகவே இரண்டாம் அலை வந்து நிஜம், இதை வந்து நம்ம மறுக்க முடியாது. சார், இரண்டாவது அலை தமிழகத்தில் ஆபத்தான கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்குது, சென்னையோட அளவு எந்த அளவுக்கு சார் இருக்குது? தமிழ்நாட்டில் இரண்டாம் அலை மிக அதிகமாக தான் இருக்குது. சென்னையிலேயே இன்றைக்கி 2000 கேஸை நம்ம கடந்துட்டோம். மிக அதிகமான கேஸ் எண்ணிக்கை, நம்ம சீரியஸான சுச்சுவேஷன் தான் இருக்கும். முதல் அலையை விட ரெண்டாம் அலை வந்து தீவிரமாக இருக்குது. ஒன்று, மிக குறுகிய காலத்தில் இந்த நம்பரை நம்ம எட்டிட்டோம். ரெண்டாவது, குடும்பம் குடும்பமாக பாதிக்கப்படுகிறார்கள், இன்ஃபெக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. மூன்றாவது, சிறு வயதினரும் பாதிக்கப்படுகிறார்கள், உதாரணமாக 30 வயது உள்ளவர்கள். முதல் அலையில் வந்து நாம் 40 வயது 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வந்து சிவியர் காம்ப்ளிகேஷன் வந்துட்டு இருந்துச்சு. இந்த அலையில் வந்து 30 வயது உள்ளவர்களுக்கு கூட சிவியர் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வருது. நான்காவது, இப்போதைக்கு வந்து இறப்பு எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் இன்னும் 15 நாட்களில் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறவங்கலாம் என்ன ஆவாங்கன்றது தெரியல. ஆகவே நாம் வந்து இறப்பு எண்ணிக்கையை பற்றியும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 4வது 5வது வந்து அனைத்து மருத்துவமனைகளும் இன்றைக்கு நிரம்பி வழிகின்றன. சில தனியார் மருத்துவமனைகள்லாம் இடமும் இல்லை, வென்டிலேட்டர்ஸும் இல்லை, மருந்துகளும் இல்லைன்ற மாதிரி நிலையெல்லாம் இருக்குது. இந்த இக்கட்டான நிலையை நம்ம தாண்டினா அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகள் சிலது இருக்குது, மக்கள் செய்ய வேண்டிய கடமைகள் சிலர் இருக்குது. அரசாங்கம் பழையபடி நிறைய டெஸ்ட் பண்ணணும், இப்போ ஏற்கனவே பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய டெஸ்ட்டு, இன்னும் கொஞ்சம் ஃபேமிலிஸை ட்ரேஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். நம்ம போன அலையில் ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சோம், அரசாங்கம் சிறப்பாக செஞ்சாங்க, நிறைய மருத்துவமனைகள் ஓப்பன் பண்ணாங்க. அந்த நிலைமைக்கு இப்போ நம்ம மறுபடியும் ரீச் ஆகிட்டோம். தேவைப்பட்டால் போன அலை விட இன்னும் அதிக மருத்துவமனைகளோடு நம்ம ஓப்பன் பண்ண வேண்டி வரும், நிறைய பேஷண்ட்ஸுங்களை ட்ரீட் பண்ண வேண்டியும். அது வந்து அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகள். அடுத்தது, சைமல்டேனியஸாக வேக்சினேஷன்ஸ் வந்து நம்ம அரசாங்கம் அதிகப்படுத்தணும். மக்கள் செய்ய வேண்டியது, தயவு செய்து நீங்கள் வந்து இதை ரொம்ப எளிமையாக எடுத்துக்காதீங்க, விளையாட்டாக எடுத்துக்காதீங்க. எங்கே போனாலும் நீங்கள் மாஸ்க் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கேயும் போகாதீங்க. கூடிய வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே அவசியம் இல்லாமல் வெளியே போக வேண்டாம். வெளியே போனால் தயவுசெய்து மாஸ்க் அணிந்து கொண்டு போங்க. தயவுசெய்து நீங்கள் வந்து சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். தயவுசெய்து கைகளை அடிக்கடி கழுவுங்கள். நீங்கள் நோய் தொற்று என்று சந்தேகப்படப்படும் நபர்களிடமோ வீடுகளுக்கோ தயவுசெய்து செல்லாதீர்கள். எவ்வளோ வேலைகளை வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே முடியுமோ அவ்வளோ வேலைகளை வீட்டுக்குள்ளே செய்யுங்க. ஓப்பன் ஸ்பேஸில், ஓப்பன் ஏரியாவில், பார்க்கோ பீச் போன்ற ஓப்பன் ஸ்பேஸில் வந்து இது அதிகம் பரவுறதில்லை. பரவுறதெல்லாம் க்ளோஸ்டு ஸ்பேஸில், ஏசி இருக்கிற இடங்களில், சினிமா தியேட்டர்ஸ், ஷாப்பிங் மால்ஸ், இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து கூடிய வரைக்கும் ஓப்பன் ஸ்பேஸில் இருங்க, வீட்டுக்குள்ளவே இருங்க. தயவுசெய்து தேவையில்லாமல் எங்கேயும் பயணம் செய்யாதீங்க, தேவையில்லாமல் எங்கேயும் வெளியே சுற்ற வேண்டாம், தேவையில்லாமல் வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட்றது, இதெல்லாம் தயவுசெய்து அடுத்த 4 வாரங்களுக்கு நிறுத்துங்கள். அப்போ தான் நம்ம இந்த வேவ் வந்து கட்டுப்படுத்த முடியும். டாக்டர், முதல் அலையை காட்டிலும் இந்த இரண்டாவது அலை ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முதல் அலை தொற்று பரவறதுக்கான காலத்தை விட இரண்டாவது அலை கொஞ்சம் குறைந்திருக்கு அப்படின்றது தான் காரணமா, அல்லது வேறு என்ன காரணம் இருக்குது? இந்த முதல் அலைக்கும் இரண்டாவது அலைக்கும் எப்படி வேறுபடுது? இல்லை, எப்போதுமே வந்து இந்த வைரஸினுடைய கேரக்டர்ஸ் மைனர் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தானோ எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ பேர் இவ்வளோ ஷார்ட் பீரியடில் தொற்று வியாதி வருது, இவ்வளோ ஷார்ட் பீரியடில் நிறைய பேருக்கு வந்து லங்கில் லீஷன்ஸ் இருக்குது. போகிற தடவை அவ்வளோ ஒரு 30 வயது 40 வயது ஆட்களுக்கெல்லாம் எக்ஸ்ரேலாம் எடுத்திங்கன்னா லங்ஸ்லாம் க்ளீனாக இருக்கும். இப்போ 30 வயது 40 வயது ஆட்களுக்கெல்லாம் கூட நிறைய நுரையீரல் வியாதிகள் இருக்குது. ஆகவே இந்த லேசாக உருமாற்றம் ஏதாவது இருக்கலாம். அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த வைரஸை படித்து தான் சொல்லணும், அரசாங்கம் தான் சொல்லணும் வேறு மாதிரி உருமாறிய வைரஸாக என்னன்னு. ஆனால் நமக்கு தெரிகிறது என்னென்னா, குடும்பம் குடும்பமாக பாசிட்டிவ் ஆகிறாங்க. 30 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கெல்லாம் ரொம்ப சீரியஸ் வியாதி வருது. ஹாஸ்பிட்டலில் சொல்ல மாளாத அளவு நோயாளிகள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள் நாள்தோறும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச நிஜம். ஆகவே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.